மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடுமாயனை கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன் பொன்னடி போத்துமி ராமானுசர்க்கன்பு பூண்டவர் தாள் சென்னியில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரே. அந்தமிழால் நற்கலைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்களிலே மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த முதலாழ்வார்கள், அந்த முதலாழ்வார்களிலே மூன்றாவதான ஆழ்வார் பேயாழ்வார். பேயாழ்வாரை கொண்டாடும் பொழுது திருவரங்கத்தமுதனார் தமிழ்த்தலைவன் என்று கொண்டாடுகிறார். தமிழிலே பேயாழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாண்டித்யம் மற்ற ஆழ்வார்களுக்கே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த திருநாமம் அமைந்திருக்கிறது. எல்லா ஆழ்வார்களும் தமிழிலேத்தான் பாடியிருக்கிறார்கள். ஆனால் பேயாழ்வார் தமிழ் பாஷையிலே ரொம்ப வல்லவராய் திகழ்ந்தார் என்று காட்டுகிறார்கள். என்ன காரணம் என்று பார்த்தால், எந்த ஒரு விஷயத்தையுமே சுருங்க சொல்லி விளங்க வைப்பதுதான் பெருமை. விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் அதை பெருசாக வளவளன்னு சொல்றதை காட்டிலும் சுருங்க சொல்லி விளங்க வைப்பது என்பது பெருமை என்று நாம் எல்லோரும் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அந்த கிரமத்திலே பார்க்கும் பொழுது பேயாழ்வார் நூறே பாசுரங்கள் அருளி செய்திருந்தாலும் அதிலே அவர் பண்ணியிருக்கக்கூடிய அனுபவங்கள், அவர் சாதித்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சுருக்கமாக அழகாக நம்முடைய மனதிலே ஆணித்தரமாக பதியும்படி அருளி செய்திருக்கிறார் பேயாழ்வார். பேயாழ்வாரும் கண்ணனும் என்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். பேயாழ்வார் திருக்கோவலூரிலே கண்டது எந்த எம்பெருமான என்னால் கோவலுள் தன்னோடும் மாமலரால் தன்னோடும் ஆயனை கண்டமை காட்டும் என்றுதான் அமுதனார் பாடுகிறார். அவர் பார்த்த எம்பெருமான் ஆயனார் கண்ணபிரான். அதனாலே அவர் அனுபவித்தது எல்லாம் கண்ணபிரானை பற்றி தான். பொதுவாக பெரியவாச்சான் பிள்ளை ஆழ்வார்களை வகைப்படுத்தும் பொழுது முதலாழ்வார்கள் பரத்வத்திலே ஊன்னு இருப்பார்கள் என்று காட்டுகிறார். அதாவது ஒவ்வொரு ஆழ்வாரும், இப்போ திருமஷி ஆழ்வார் அந்தராத்மதையிலே ஊன்னிருப்பர், நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் திருமகளாரும் கிருஷ்ணாவதாரத்திலே ஊன்னிருப்பர்கள் என்று அப்படியே காட்டிட்டு போறார். அதில் பேயாழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது முதலாழ்வார்கள் பரத்வத்திலே ஊன்னிருப்பர்கள். பேயாழ்வாரும் அப்படித்தான், அவர் ஆரம்பிக்கும் பொழுது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழுமருக்கண் அணிநிறமும் கண்டேன் என்று எம்பெருமானை அந்த பரத்வத்தோடு எம்பெருமானை சேவித்தார். அதைத்தான் அவர் அப்படியே முதல்ல ஒரு 15 பாசுரங்களுக்கு அதைத்தான் பாடிட்டு வந்தார். நிறைய இடங்களிலே அவர் பரத்வத்தை நன்னா அனுபவித்திருக்கிறார். கைய கனலாழி கார்கடல் வாய் வெண்சங்கம் வெய்யகதை சார்ங்கம் வெஞ்சுடர்வாள் செய்ய படை எம்பெருமானுடைய ஆயுதங்கள் அப்படி அனுபவித்து வந்தார். எப்பேற்பட்ட எம்பெருமான் என்னால் அவருக்கு அடிமைப்பட்டேன் அகத்தான் புறத்தான். எம்பெருமான் எல்லா இடத்திலேயும் வியாபித்து எல்லா வஸ்துக்கும் உள்ளேயும் இருக்கிறான் வெளியிலேயும் இருக்கிறான். அந்தர் பகிச்சதத் சர்வம் வியாப்திய நாராயணஹா என்ன வேதம் புருஷசூக்தம் கொண்டாடினார் போலே அந்த மாதிரியான பரத்துவ விஷயங்களை நிறைய அனுபவித்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட பேயாழ்வார் அவதாரங்களை அனுபவித்திருக்கிறாரா என்று பார்த்தால் அதிலேயும் பல அவதாரங்களை அனுபவித்திருக்கிறார். நரசிம்ம அவதாரத்தை அனுபவித்திருக்கிறார், ராமாவதாரத்தை அனுபவித்திருக்கிறார். நிறைய பாசுரங்களிலே அவர் மண்ணளந்த பாதம் என்னும் திருவிக்ரமாவதாரத்தை பல பாசுரங்களிலே அனுபவித்திருக்கிறார். அதற்கு மேலே ஆலிலை கண்ணன் பெருமான் பிரளய காலத்திலே இந்த லோகங்களை எல்லாம் தன்னுடைய வயத்திலே வைத்துக் கொண்டு எழுந்தொழிருக்கிறானே அந்த எம்பெருமானை பாடியிருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கிருஷ்ணானுபவம் கண்ணபிரானை அவர் மிக மிக அழகாக பல பாசுரங்களிலே மற்ற ஆழ்வார்கள் செய்யாத அனுபவத்தை எல்லாம் செய்து அனுபவித்திருக்கிறார். பரத்வத்தை அனுபவித்துக் கொண்டே வந்த பேயாழ்வார் 16வது பாசுரத்திலே திருவல்லிக்கேணி எம்பெருமானை அனுபவிக்கிறார். கிருஷ்ணானுபவம் அங்கே தொடங்குகிறது என்று நாம் சொல்லலாம்.
எந்தை ஒருவல்லி தாமரையாள் ஒன்னிய சீர் மார்பன் திருவல்லி கேணியான் என்று வேங்கட கிருஷ்ணனை வேங்கடவனை கண்ணனாக அனுபவித்த திவ்ய க்ஷேத்திரம் திருவல்லிக்கேணி. அந்த கிருஷ்ணானுபவத்தை செய்துவிட்டு அவர் தொடர்கிறார். மூன்றாம் திருவந்தாதியை நாம் எடுத்து பார்த்தால் ஏறக்குறைய 20 பாசுரங்களுக்கு மேல் கிருஷ்ணானுபவம் இருக்கிறது. அதுவும் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு 4 பாசுரத்துக்கு 5 பாசுரத்துக்கு ஒரு முறை கிருஷ்ணாவதாரத்தை அவர் அனுபவித்து விடுவார். 4 பாசுரம் போகும், கிருஷ்ணானுபவம். மறுபடியும் 4-5 பாசுரம் போகும், மறுபடியும் கிருஷ்ணானுபவம். மறுபடியும் 4-5 பாசுரம், மறுபடியும் கிருஷ்ணானுபவம். இன்னும் இப்படித்தான் பெயாழ்வார் அனுபவிக்கிறார். விபவாவதாரம் என்று சொன்னாலே அது பெயாழ்வாருக்கு எதுன்னு கேட்டா அது கிருஷ்ணாவதாரம்தான் என்கிற அளவுக்கு, கிருஷ்ணாவதாரத்தை தவிர வேறு அவதாரங்களை அவர் பாடியிருந்தாலும் குறிப்பாக அவர் பாடியது கிருஷ்ணாவதாரத்தை என்று நாம் பார்க்கிறோம். எப்படி நமக்கு இது தெரிகிறது என்றால், 32 பாசுரம் அதிலே எம்பெருமானுடைய பல நிலைகளை பெயாழ்வார் பாடுகிறார். பார்க்கடலும் வேங்கடமும் பாம்பும் பனிவிசும்பும் நூற்கடலும் நுண்ணூல தாமரமேல் பாடுபட்டிருந்தார் மனமும் இளமாக கொண்டான். இனி எம்பெருமானுடைய எந்தெந்த நிலைகளை பாடுகிறார்? பார்க்கடலும், பார்க்கடல் என்னால் அது வியூகம். வேங்கடம் என்னால் அர்ச்சாவதாரம். பனி விசும்பு என்னால் அது பரமபதம், பரம் என்று இருக்கக்கூடிய இந்த நித்திய விபூதியிலே எழுந்தொளிருக்கின்ற நிலை. அதற்கு மேலே நூற்கடலும் நுண்ணூல தாமரமேல் பால்பட்டிருந்தார் மனமும். அந்த எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் எம்பெருமான் இருக்கிறான். ஒரு விதமாக பார்த்தால் இது அந்தரியாமியை அனுபவிக்கிறார் என்று நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த 4 அனுபவங்கள், இந்த 4 நிலையில எழுந்தொருளிருப்பவன் யார் என்று கேட்டால், இந்த 4 இடங்களை இடமாக கொண்டான் குறுந்தொசித்த கோபாலகன். இந்த 4 இடத்துல யார் இருக்கான்னு கேட்டா வேற யாரும் இல்ல, குறுந்த மரத்தை முறித்த கண்ணபிரான் இருக்கிறான். இப்ப எப்படி இவர் சொல்ல வேண்டும் என்றால், பரமபதநாதன் மற்ற 4 நிலைகளிலே இருக்கிறான்னு சொல்லலாம், இல்ல திருப்பார்கடலே இருக்கக்கூடிய எம்பெருமான் மற்ற 4 நிலைகளே இருக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் ஆழ்வார் எப்படி சொல்லிவிட்டார் என்றால், குறுந்தொசித்த கோபாலகன் தான் இந்த 4 இடத்தையும் இடமாக கொண்டிருக்கிறான் என்ன. அந்த விபவாவதாரத்தை குறிப்பாக கிருஷ்ணானுபவத்தை மிக அழகாக செய்கிறார் பேயாழ்வார். இன்னொரு பாசுரத்தில் பார்த்தால் அவருக்கு நாயிக்காபாவம் ஏற்படுகிறது. முதலிலே நாயிக்காபாவத்திலே பாடின ஆழ்வார் பேயாழ்வார். அந்த நாயகி கூறும் பாசுரமாக இல்லாமல் நாயகியினுடைய தாயார் கூறும் பாசுரமாக ஒரே ஒரு பாசுரம் அருளி செய்திருக்கிறார் ஆழ்வார். பெற்பெண்ணு வேங்கடம் பாடும் பியன் துழாய் கற்பெண்ணு சூடும் கருங்குழல் மேல் மற்பொன்ற நீண்ட தோல் மால் கிடந்த நீழ்கடல் நீராடுவான் பூண்டனால் எல்லாம் புகும். என்ன பண்றார் இந்த என்ன பண்றா இந்த நாயகி என்ன தாயார் கூறுகிறாள் என்னால், பெற்பெண்ணு வேங்கடம் பாடும், ஏதாவது ஒரு மலையை சொன்னா உடனே வேங்கடம் வேங்கடம்னு சொல்றார். பியன் துழாய் கற்பென்று கருங்குழல் மேல் சூடும், திருத்துழாயை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா எப்பவும் தன்னுடைய கூந்தலிலே சூட்டிக்கொள்கிறாள் இந்த நாயகி. அதற்கு மேலே அவள் என்ன ஆசைப்படுகிறாள் என்று கேட்டால், மற்பொன்ற நீண்ட தோல் மால் கிடந்த நீள் கடல் நீராடுவான் பூண்டனால் எல்லாம் புகும். மல்பொன்ற என்னால் மல்லர்களை அழித்த நீண்ட தோல், அதாவது மல்லாண்ட திண்டோல் என்று பெரியாழ்வாரும் பாடினார் இல்லையா. மற்பொன்ற நீண்ட தோல் மால் கிடந்த நீழ்கடல் என்ற இடத்துல அந்த கண்ணபிரான் சயனித்துக் கொண்டிருக்கிறான். திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கான். அந்த திருப்பார்கடலிலே போய் நான் நீராட வேண்டும் என்று நாள்தோறும் அங்கே போய் நான் நீராடி விட்டு வருகிறேன், அங்கே போய் நான் நீராடி விட்டு வருகிறேன் என்று அவள் புறப்படுகிறாள் என்று தாயார் கூறுகின்ற பாசுரமாக இது அமைந்திருக்கிறது. இந்த மாதிரியான பாசுரங்களை பார்க்கும் பொழுது ஆழ்வாருக்கு எதை பார்த்தாலும் கண்ணனை பார்த்தாற் போலத்தான் இருக்கிறது. கரும்பெரு மேகங்களை காணில் கண்ணனன் ஏறப்பறக்கும் நம்மாழ்வார் பாடினாரு. அது மாதிரி 5 நிலைகளிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருன்னா அவன் கோபாலகன் அப்படின்னு சொல்றார். சீராப்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருன்னா அவன் மற்போன்ற நீண்ட தோல் மால் என்று பாடுகிறார். அதனால ஆழ்வார் பெரும்பாலும் அனுபவித்தது கிருஷ்ணாவதாரத்தை தான். கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்று நம்மாழ்வாருக்கு பெயர்.
ஒரு 1000 பாசுரங்களிலே பல பல பாசுரங்களிலே நம்மாழ்வாருடைய அதாவது கிருஷ்ணனுடைய அனுபவத்தை செய்திருக்கிறார். இருந்தால் கூட 100 பாசுரம் பாடின பேயாழ்வார் இவர் அனுபவித்த ஒரு விலட்சணமான அனுபவத்தை நம்மாழ்வார் கூட செய்யவில்லை என்று சொல்லும் அளவுக்கு பல பாசுரங்கள் பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதிலே ஒரு பாசுரம், அடைந்தது அரவண மேல் ஐவர்க்காய், அன்னு மிடைந்தது பாரத வெம்போர், உடைந்ததுவும் ஆய்ச்சி பால் மத்துக்கே அம்மனே வாழைத்து பேச்சு பால் உண்டபிரான். கிருஷ்ணாவதார சேட்டிதங்களை எல்லாம் பாடுகிறார் பேயாழ்வார். என்ன சொன்னார், அடைந்தது அரவண மேல், எம்பெருமான் பள்ளி கொண்டிருப்பது அது ஆதிசேஷன் மீது. அவன் யார் என்று கேட்டால், அவன் ஐவர்க்காய் மிடைந்தது பாரத வெம்போர். ஐவர்க்காய் பாண்டவர்களுக்காக பெருசா நடத்தினான் அந்த யுத்தத்தை. யார் நடத்தினான்னா, பாண்டவாளும் நடத்தல கௌரவாளும் நடத்தல, எல்லா யுத்தத்தையும் நடத்தினது யாருன்னா, மொத்த கௌரவாளையும் வதம் பண்ணது யாரு, மண்ணின் பாரம் நீக்குதற்கே வடமதுரை பிறந்தான் என நம்மாழ்வார் பாடினார். ஆக மொத்த பாரத யுத்தத்தையும் நடத்தினது இவன்தான். கௌரவாள வதம் பண்ணது, இன்னும் பாண்டவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய மற்ற ராஜாக்களை வதம் பண்ணது எல்லாம் கண்ணன் தான். இது பகவத்கீதையில அந்த விஸ்வரூப அத்தியாயத்துல நாம் பார்க்கிறோம். விஸ்வரூப அத்தியாயத்துல என்ன சொன்னான் கண்ணன், ஏற்கனவே நான் இந்த கௌரவாள் துரியோதனாதிகளை நான் கொன்றுவிட்டேன், நீ வெறும் நிமித்த மாத்திரம் பவா, நீ இனிமே வெறுமை விட போற அம்பெல்லாம் அது ஒன்றும் பிரயோ இது இல்லை, ஏற்கனவே நான் அவளை வதம் பண்ணியாச்சு, நீ அம்பு விட்டு அவர்கள் சாகப்போவதில்லை, அதனால வெறுமை நீ ஏதோ பேரை நீ எடுத்துக்கோ என்கிற மாதிரி கண்ணனே சொல்கிறான் கீதையிலே. அன்று ஐவர்க்காய் மிடைந்தது பாரத வெம்போர், பெரிய போர். ஆனால் அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் என்ன பண்றான்னா, எவ்வளவு பெருமை வாய்ந்த அந்த எம்பெருமான், உடைந்ததும் ஆய்ச்சி பால் மத்துக்கே அம்மனை வாழைத்து பேச்சு பால் உண்டபிரான். அந்த எம்பெருமான் அஞ்சி நடுங்கியது யாருக்கு அப்படின்னு கேட்டால், சாதாரண ஒரு ஆய்ச்சி யசோதையினுடைய ஒரு மத்துக்கு அவன் பயந்தான். எப்பேற்பட்ட பாரத யுத்தத்தை நடத்தின கண்ணபிரான் அவன் வந்து எதுக்கு பயப்படுறான்னு கேட்டா, யசோதையனுடைய மத்துக்கு பயப்படுகிறான் என. இந்த பாசுரத்துக்கு இவ்வளவுதான் அர்த்தம் நாம் சொல்ல முடியும். ஆனால் இந்த பாசுரத்துக்கு ரொம்ப விலட்சணமான அர்த்தம் நம்பிள்ளை லோகாச்சாரியர் அவருடைய இயற்பா வியாக்கியானம் என்கிற அந்த கிரந்தத்திலே காட்டியிருக்கிறார். என்ன அர்த்தம், இதெல்லாம் ஆச்சாரியால் தான் இந்த மாதிரி அர்த்தம் காட்ட முடியுமே தவிர நம்மால ஒரு நாள் கூட இந்த மாதிரி அர்த்தங்களை யோசிக்க முடியாது. என்ன சொன்னார் நம்பிள்ளை, இவன் அஞ்சாததுவும் பீஷ்மாதிகளுக்கு, அஞ்சுவதும் யசோதை பிராட்டிக்கே. இது நமக்கு நல்லா தெரியும், இவன் அஞ்சாதது யாருக்குன்னா, பீஷ்மாதிகளுக்கு இவன் கொஞ்சம் கூட பயப்பட மாட்டான். இவன் அஞ்சுவது யாருக்குன்னு கேட்டா, யசோதை பிராட்டிக்கு. யசோதையை பார்த்தா பயம், யசோதை கையில் இருக்கிற மத்தை பார்த்தா பயம். ஆனால் பீஷ்மர் எவ்வளவு பெரிய பாணங்களை எல்லாம் வச்சுட்டு இருக்கார், அதுக்கெல்லாம் பயப்பட்டானான்னு கேட்டா, அதுக்கெல்லாம் அவன் பயப்படவே இல்லை. என்ன காட்டுறார் நம்பிள்ளை, அவர்கள் பிரம்மாஸ்திரம் வேல் தொடக்கமானவற்றை பிரயோகிக்கிற போது இத்தனை வெறுவிற்றிலன். பிரம்மாஸ்திரமே விட்டா கௌரவர்கள், ஆனால் அதுக்கெல்லாம் கண்ணன் ஒன்றும் கலங்கவே இல்லை. ஆனால் இவள் கையில் மத்தை கண்ட போது மிகவும் பீதனானான். இந்த மத்தை பார்த்துட்டு என்ன ஆயிட்டான்னா, ரொம்ப பயந்து போயிட்டானான் கண்ணன். அப்போ இங்க என்ன சொன்னார் நம்பிள்ளை, என்ன அர்த்தம் காட்டுகிறாருன்னு கேட்டால், மேலே அவர்களும் வில்லை புகட்டு மத்தை எடுத்து கொண்டார்களாகில் ஜெயிக்கலாயித்து கிடீர். பீஷ்மர்லாம் பெரிய தப்பு பண்ணிட்டார், அவர் என்ன கொண்டு வந்தார், கையில வில்லு அம்பு பிரம்மாசனம்லாம் கொண்டு வந்தார், அவர் என்ன ஆயுதம் கொண்டு வந்திருக்கலாம்னு கேட்டா, மத்து, இந்த ஆட்சியர்கள் உபயோகித்தாலே அந்த மத்து, தயிர் கடையிற மத்து, அந்த மத்தை எடுத்துன்னு வந்து கண்ணபிரான் முன்னாடி நின்றா என்ன ஆயிருக்கும்னு கேட்டா, பீஷ்ம துரோணாதிகள் அவர்கள் ஜெயித்திருப்பார்கள், கண்ணன் தோற்றிருப்பான். வேடிக்கையா அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக எம்பெருமானுடைய அந்த பரத்துவம், பரத்துவம் என்னால் எவ்வளவு பெருமை வாய்ந்தவன் எம்பெருமான், ஐவர்க்காய் மிடைந்தது பாரத வெம்போர். ஆனால் அவனுடைய சௌலபியத்தினுடைய எல்லை நிலம் அவன் உடைந்தது எதுக்குன்னு கேட்டா, ஆய்ச்சி பால் மத்துக்கே. எத்தான் திருவங்கையாழ்வாரும் பாடினார், எங்கான மீதப்புதோர் மாயமுண்டே நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காம விரித்தவன் எம்பெருமான். எப்பேற்பட்ட எம்பெருமான், ஒரு காலத்திலே அவன் இந்த நரநாரணனாய் எம்பெரு இந்த பதரிகாசிரமத்திலே இந்த திருமந்திரம் ஆகிற பெரிய மந்திரத்தை உபதேசம் பண்ணான். அவன் இப்ப எப்படி இருக்கான்னு கேட்டா, அங்கு ஆர்ந்தவன் காண்மீனின் ஆய்ச்சியரால் அளவெண்ணெய் உண்டு ஆப்புண்டு இருந்தவனே. எப்பேற்பட்ட எம்பெருமான், அவனுடைய சௌலபியத்தை பாருங்கோ,
ஏதோ ஒரு ஆய்ச்சி கையால கட்டுண்டு அதை வந்து அந்த கட்டுண்ட கயத்தை அவுத்துண்டு போக முடியாத மாதிரி அசக்தியற்றவனாக அவன் கிடக்கிறான்னு சொன்னால் இது எம்பெருமானுடைய சௌலபியத்தை நாம் என்னன்னு சொல்றது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஐவர்காயமடைந்தது பாரத வெம்போர் உடைந்ததும் ஆய்ச்சி பால் மத்துக்கே. இந்த அம்மனேன்னு ஒரு வார்த்தை அது நம்மள என்ன காட்டினார்னு கேட்டா இது இவருடைய எத்திரம் அப்படின்னு காட்டினார். எத்திரம் என்னால் அந்த நம்மாழ்வார் எத்திரம் உரளினோடுன்னு சொல்லி 6 மாசம் மோகித்து விழுந்தாரே அந்த எத்திரம் எத்திரம் எத்திரம்னு மத்துரு கடைவெண்ணை கடவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்து இருந்து இயங்கி எழிதேன்னு ஆச்சரியப்பட்டு மோகித்து விழுந்தாரே அந்த மாதிரி பேயாழ்வார் இங்கே மோகித்து விழுகிறார் என்று நம்மளை ரொம்ப அழகா காட்டினார். ரொம்ப அழகான ஒரு பாசுரம் கிருஷ்ணானுபவம். இதே மாதிரி இன்னொரு பாசுரம் இதே 3 திருவந்தாதியில மண்ணுண்டும் பேச்சு முளையுண்டும் ஆத்தாதாய் வெண்ணை விழுங்க வெகுண்டு ஆய்ச்சி கண்ணி கைத்தினால் கட்டத்தான் கட்டுண்டிருந்தான் வைத்தினோடு ஆத்தா மகன். என்ன அர்த்தம்? மண்ணுண்டும் பேச்சு முளையுண்டும். மண்ணுண்டுன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகங்களை எல்லாம் ஒரு காலத்திலே உண்டான். பேச்சு முளையுண்டும் பூதனையனுடைய உயிரையும் உண்டான். ஆனால் ஆத்தாதாய் வெண்ணை விழுங்க அதெல்லாம் அவனுக்கு திருப்தி அடைக்கல. ஒரு காலத்தில் மண்ணை உண்டான், ஒரு காலத்தில் பூதனையுடைய உயிரையே உண்டான். ஆனால் அதுக்கெல்லாம் அவனுக்கு திருப்தி ஏற்படாமல் வெண்ணை திருடுறதுக்கு அவன் போனான். ஆய்ச்சி பாலை உண்டு மண்ணை உண்டு வெண்ணை உண்டு பின் பேச்சு பாலை உண்டு பண்டோர் ஏனமாய வாமனான்னு இந்த 3 சரித்திரங்களையும் சேர்த்து திருமழி செப்பிரான் பாடுகிறார். அவர் ஆச்சாரியர் எப்படி பாடினாரோ அதை அப்படியே சிஷ்யரும் பாடினார் என்று நாம் கொள்ளலாம். அவன் இவன் வெண்ணை விழுங்க ஆய்ச்சி வெகுண்டு கோபம் வந்துடுத்து யசோதைக்கு. என்ன பண்ணாள்? கண்ணி கைத்தினால் கட்ட தான் கட்டுண்டு இருந்தான். இதோ கண்ணி கயிறு கண்ணினு சிறுத்தாம்புன்னு சொல்றமே அப்படி பல முடிச்சுகளை உடைய ஒரு கயிற்றினாலே அவனை உரலோடு வைத்து கட்ட இவன் என்ன பண்ணான்? சக்தியற்றவன் போலே கட்டுண்டு கிடந்தான். தான் கட்டுண்டு இருந்தான் எப்பேற்பட்டவன்? வைத்தினோடு ஆத்தா மகன். என்ன அர்த்தம்? வைத்தினோடு ஆத்தா மகன்னால் இந்த வயிற்ற கொண்டு ஆறியிருக்க முடியாத குழந்தை பிள்ளை என்ன அர்த்தம். அப்படின்னா சில பேருக்கெல்லாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஐயோ பசிக்கிறதே பசிக்கிறதுன்னு ஆரம்பிச்சிருவாள். என்னடா இப்போதான் 6 மணி தான் முன்னாடி தான் சாப்பிட்டேன்னா அது சாப்பிட்டு 6 மணி ஆயிடுத்து அதுக்குள்ள எனக்கு 6 மணியில எனக்கு ஜீரணம் ஆயிடுத்து இப்போ மறுபடியும் பசிக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவான். அந்த மாதிரி இவன் என்ன பண்றான்னா கொஞ்ச நேரம் கூட அந்த வயத்தை அவனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை என்ன. இதுதான் பாசுரம். இந்த பாசுரத்தில் இந்த வைத்தினோடு ஆத்தாமகன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் காட்டினார் பிள்ளை உரங்காவில் தாசர். எம்பெருமானாருடைய காலத்திலே இருந்தவர் அவருடைய சிஷ்யரார் இருக்கக்கூடிய பிள்ளை உரங்காவில் தாசர் அவர் சொன்ன ஒரே வார்த்தை இந்த வயிற்றை அறுத்து வண்ணானுக்கிட மாட்டானோ. இந்த வயிறு இருக்கே இது எப்பேற்பட்ட வயிறுன்னா வண்ணான் சாலு மாதிரி இருக்கிறது. நம்ம கூட இந்த காலத்தில் வேடிக்கையாக சொல்கிறோம் என்ன வயிறா வண்ணான் சாலான்னு சொல்கிறோம். இது எங்கிருந்து வந்தது? இந்த பழமொழி எங்கிருந்து வந்ததுன்னா அன்னைக்கு பிள்ளை உரங்காவலிதாசர் உபயோகப்படுத்தின வார்த்தை தான். அது அப்படியே நமக்கு வார்த்தை பாடல நம்முடைய இல்லங்களில நிறைய சாப்பிட்றவாளை பார்த்து இனி உனக்கு இருக்கிறது வயிறா வண்ணாஞ்சாலான்னு கேட்குறோம். வண்ணாஞ்சால் தான் என்ன அர்த்தம்? அது எவ்வளவு துணி போட்டாலும் அது என்ன ஆகும்னா அது ரொம்பவே ரொம்பாதான். 10 துணி போட்டாலும் அடியில தான் இருக்கும், மேலே ஒரு 10 போட்டாலும் எவ்வளவு போட்டுட்டே இருந்தாலும் அது ரொம்பவே ரொம்பாது. அது மாதிரி கண்ணனுடைய வயிறு எப்படி இருக்குன்னா இது வண்ணான் சால் மாதிரி இருக்கே தவிர இதோ குழந்தையோட வயிறு மாதிரியே இல்லை என்று பிள்ளை உரங்காவலிதாசர் சொன்ன வார்த்தை வயிற்றை அறுத்து வண்ணானுக்கிட மாட்டானோ என்று பிள்ளை உரங்காவலிதாசர் பணித்தார். இன்னும் ரொம்ப அழகா ஆழ்வாருடைய அனுபவம் அது ஒரு பங்குன்னா அது மாதிரி 100 ஆச்சாரியர்கள் அவர்களுடைய வியாக்கியானங்களிலேயும் இந்த மாதிரியான ஐதிஹிய நிர்வாகங்கள் மூலமாகவும் ஆச்சாரியர்கள் எப்படி அனுபவித்திருக்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுக்கு அடுத்த பாசுரம் அப்படியே வைத்தியனோட ஆத்தாமகன் என்ன அடுத்த பாசுரம் அதுல என்ன தெரிவிக்கிறார் பேயாழ்வார்? மகனொருவர் கல்லாத மாமேனி மாயன் மகனாம் அவன் மகன் தன் காதல் மகனை சிறை செய்த வானந்தோல் செத்தான் கடலே என்று பாடுகிறார். நிறை செய்தன் நெஞ்சே நினை. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன். நாமெல்லாம் ஒருத்தருக்கு பிள்ளையா பிறந்திருக்கோம்னா நம்முடைய கர்மம் அவளுடைய கர்மம் ரெண்டும் சேர்த்து இன்னார தகப்பனாரை ஆக்கியிருக்கு இன்னார பிள்ளையா ஆக்கியிருக்கு. ஆனால் எம்பெருமானுக்கு கர்மம்ல தான் இருக்கான்னு கர்மம் காரணமாக வந்து அவன் பிறக்கிறான். பின்ன எதுக்காக அவன் பிறக்கிறான்னா கிருபை காரணமாக அவன் பிறக்கிறான். மகன் ஒருவர்க்கல்லாத மாமேனி மாயன். அவன் என்ன பண்ணிட்டான்? மகனாம் மகனாம் என்னால்
யாரோ ஒரு ஜீவாத்மாவை இந்த அவதாரத்திலே நீர் எனக்கு தகப்பனாராக இருக்க வேண்டியது என அவன் நியமிக்கிறான். இது வேதத்திலே இருக்கக்கூடிய விஷயம். காட்டகம்னு யஜுர்வேத காட்டகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேத வாக்கியம். பிதா புத்திரேன பிதருமான் யோனி யோனோ நாவேதவின் மனு தேதம் பிருகந்தம் அப்படின்னு காடகம் சொல்றது. அது என்னன்னா பிதா புத்திரேன பிதருமான் யோனியோனவுன்னு அதை பிரிச்சு பார்க்கணும். என்ன அர்த்தம்? பிதாவானவன் எம்பெருமானன், சர்வலோகத்துக்கும் பிதா யாருன்னா அது எம்பெருமான். அவன் புத்திரேன பிதருமான், அவர்கள் அவனுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளிலே ஒருத்தனை தேர்ந்தெடுத்து நீ எனக்கு பிதாவாக இரு என்று ஒரு அவதாரத்திலே ஒரு தசரதனை தேர்ந்தெடுத்தான், ஒரு வசுதேவரை தேர்ந்தெடுத்தான், ஒரு நந்தகோபரை தேர்ந்தெடுத்தான் என்னால். நந்தகோபர் யார் எம்பெருமானுக்கு? எல்லா ஜீவாத்மாக்களும் எப்படி எம்பெருமானுக்கு பிள்ளையோ அதே போல நந்தகோபரும் எம்பெருமானுக்கு பிள்ளைதான், வசுதேவரும் எம்பெருமானுக்கு பிள்ளைதான். ஆனால் அந்த பிள்ளைகளிலே ஒருவரை அவன் தகப்பனாராக தேர்ந்தெடுத்தான். என்னால் இந்த விஷயம்தான் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே பெயாழ்வார் காட்டுகிறார். வேதாந்தங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களை காட்டுகிறார். அந்த மகனாம் அவன் மகன் தன் காதல் மகனை சிறை செய்த வானந்தோள் செத்தான் கழலே. என்ன பண்ணான் அவன்? பிள்ளை அவனுடைய பிள்ளை கண்ணபிரானுடைய பிள்ளை பிரத்யும்னன், அவனுடைய பிள்ளை அனிருத்தன், அவன் வானன்றவன் வானாசுரன், அவன் என்ன பண்ணிட்டான்? இந்த அனிருத்தனை கொண்டு போய் அவன் சிறையிலே வைத்து விட்டான். அந்த வானனுடைய போய் இவன் என்ன பண்ணான்? கண்ணன்னா அவனுடைய வானந்தோள், அவனோட 1000 தோள்களை அவன் போய் அறுத்தான். பிள்ளைக்குனாலே அவன் அதிகமாக பண்ணுவான். அவன் யாருன்னா பிள்ளையனுடைய பிள்ளை, ரொம்ப அவன் மகன் தன் காதல் மகனை, அன்புக்குரிய மகனான பிரத்யும்னன், அவனுடைய அன்புக்குரிய மகனான அனிருத்தன். அவனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் இந்த கண்ணபிரான் விட்டு வைப்பானா? நிச்சயமா விட்டு வைக்க மாட்டான். என்ன இந்த மாதிரியான பல பல பாசுரங்களிலே கிருஷ்ணானுபவத்தை செய்திருக்கிறார் பேயாழ்வர். குறிப்பாக ஒரே ஒரு விஷயம் நாம் பார்க்கணும். அர்ச்சாவதாரத்தையும் பேயாழ்வார் நிறைய அனுபவித்திருக்கிறார், விபவாவதாரத்தையும் நிறைய அனுபவித்திருக்கிறார். விபவாவதாரம் என்னால் முக்கியமாக கிருஷ்ணாவதாரத்தை அனுபவித்திருக்கிறார். அர்ச்சாவதாரம்னு சொன்னால் முக்கியமாக யார் அனுபவித்திருக்கிறார்னா திருவேங்கடமுடையானை அனுபவித்திருக்கிறார். பேயாழ்வார் திருவேங்கடமுடையானை அனுபவித்தார் போலே வேறு ஆழ்வார் அனுபவிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா முதல் முதலிலே அவர் பாடின திவ்யதேசமே எதுன்னு கேட்டா, நாற்பால வேதத்தான் வேங்கடத்தான் விண்ணோர் முடிதோயும் பாதத்தான் பாதம் என்று 14வது பாசுரத்திலேயே திருவேங்கடமுடையானை பாடிவிட்டார். உடனே என்ன சொன்னார்னா, அந்த திருவேங்கடமுடையானை பாடின உடனே அந்த எம்பெருமான் யாருன்னா, அங்கு அனந்தனனை கிடக்கும் அம்மான் அடியேன் மனந்தனனை கிடக்கும் வந்து. என்ன அந்த எம்பெருமான்? அந்த அவன் திருவனந்தாழ்வானை படுக்கையாக கொண்டிருக்கிற எம்பெருமான் அவன்தான் என்னுடைய மனதிலே வந்து இருக்கிறான் என்று சொன்னார். அந்த எம்பெருமான் யாருன்னு கேட்டா அடுத்த பாசுரத்திலே 16வது பாசுரத்திலே அந்த எம்பெருமான் வேறு யாரும் இல்லை, எந்த ஒருவல்லி தாமரையாள் ஒன்னிய சீர் மார்வன் திருவல்லி கேணியான். திருமலையிலே இருப்பவன் வேறில்ல, திருவல்லிக்கேணியிலே இருப்பவன் வேறில்லை, இருவருமே ஒரே எம்பெருமான் தான். திருமலையிலே இருப்பவன் தான் திருவல்லிக்கேணியிலே இருக்கிறான், திருவல்லிக்கேணியிலே இருப்பவன் தான் திருமலையிலே இருக்கிறான். என்ன அந்த விஷயத்தை பேயாழ்வார் அந்த முதல் இந்த 15வது பாசுரம் 16வது பாசுரத்திலேயே காட்டிவிட்டார். அதற்கு மேலே பெரும்பாலும் திருவேங்கடத்தை பற்றி பேயாழ்வார் அருளி செய்துள்ள பாசுரங்களை நாம் பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னா, எல்லா பாசுரங்களிலும் எல்லா பாசுரங்களும்னா பெரும்பாலான பாசுரங்களிலே அந்த திருவேங்கடமுடையானை கண்ணனாகவே அவர் அனுபவிக்கிறார். பார்க்கடலும் வேங்கடமும் கீழே பார்த்தமே இடமாக கொண்டான் குறுந்தொசித்த கோபாலகன், வேங்கடமே மேனால் விளங்கனைக்கு கண்ணெறிந்தான் வெறுப்பு, வெறுப்பென்னு வேங்கடம் பாடும் மற்பொன்ற நீண்ட தோல் மால் கிடந்த, வேங்கடமே மேனால் குழக்கண்ணு கொண்டெறிந்தான் குன்று, குடனயந்த கூத்தனாய் நின்னான் வேங்கடத்து மண்ணும் குடனயந்த கூத்தனாய் நின்றான், சேர்ந்து சினவேங்க பார்க்கும் திருமலையே ஆயன் புனவேங்கனாரும் பொறுப்பு. என்ன இந்த மாதிரி திருவேங்கடமுடையானை அனுபவிக்கும் போது எல்லாமே எப்படி அனுபவிக்கிறார் திருவேங்கடமுடையானை? அவனை கண்ணனாகவே அனுபவிக்கிறார். அப்ப ஆழ்வாருக்கு என்ன நினைவு? எப்பவும் எங்க போனாலும் ஆழ்வாருக்கு என்ன நினைவுன்னா, அவர் அவதரித்த இந்த திருவல்லிக்கேணி பிராந்தியம் இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் அடியேன் மனந்தனனை கிடக்கும் வந்துன்னு சொல்லிட்டாரோ, என்னுடைய மனசுல யாரு இருக்கா? இந்த வேங்கட கிருஷ்ணன் தான் இருக்கிறான் என்று அவர் சொல்லிட்டார். அதனால எங்க போனாலும் அந்த எம்பெருமானை கண்ணனாகவே அவர் சேவிக்கிறார். திருவேங்கடத்துக்கு போனாலும் இந்த பார்த்தசாரதி வேங்கட கிருஷ்ணனைத்தான் அனுபவிக்கிறார். திருவல்லிக்கேணிக்கு வந்தாலும்
ஒருவள்ளி தாமரையால் ஒன்றிய சீர் மார்பன் திருவல்லிக்கேணியான் என்ன, இவனை வேங்கடவனாக அனுபவிக்கிறார், வேங்கடத்துக்கு போனா அவனை கண்ணனாக அனுபவிக்கிறார் என்னால் இவர் பேயாழ்வார் பண்ண ஒரு கிருஷ்ணானுபவம் என்பது மற்ற ஆழ்வார்கள் செய்யாத விலட்சணமான கிருஷ்ணானுபவம் பெரியவர்கள் யாக்கியானங்கள் மூலமாக காட்டியிருக்கிறார். ஆக பேயாழ்வாருடைய அனுபவத்தை நாம் பார்த்தால், அவர் குறைந்த பாசுரங்களை பாடியிருந்தாலும், அதாவது 100 பாசுரங்கள் பாடியிருந்தாலும், பேயாழ்வார் பண்ணியிருக்கக்கூடிய கிருஷ்ணானுபவம் என்பது மற்ற ஆழ்வார்கள் செய்யாத ஒன்று என்று நாம் சொல்ல வேண்டும். இதைத்தான் பேயாழ்வாருடைய ஒரு தனிச்சிறப்பாக கருதுகிறார்கள். அவர் திருவந்தாதி தொடங்கும் பொழுது திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பிராட்டியை வைத்து ஆரம்பித்தார். முடிக்கும் பொழுதும் தேனமரம் பூமேல் திரு என்று திருவிலே ஆரம்பித்து திருவிலே முடித்த ஒரே ஆழ்வார் பேயாழ்வார் என்று காட்டுகிறார்கள். அதே போல அந்த 3 திருவந்தாதி முழுக்க யாருடைய அனுபவம்னால் கண்ணனுடைய அனுபவம், கிருஷ்ண அனுபவம் தான். 4 பாசுரத்துக்கு ஒரு முறை கிருஷ்ண அனுபவம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதையெல்லாம் கருத்திலே கொண்டுதான் அமுதனார் என்ன சாதித்தார், மன்னிய பேரிருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னோடும் ஆயனை கண்டமை காட்டும். யார முக்கியமா அவர் நிறைய பாடியிருக்காருன்னு கேட்டால், மாமலரால் பெரிய பிராட்டியாரையும் தன்னோடும் ஆயனை கண்டமை காட்டும். அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஆயனார்னு திருநாமம், ஆயனார்னா கிருஷ்ணன் அர்த்தம். ஆனால் திருக்கோவலூர்ல போய் சேவித்தால் அங்க ஆயனார் இல்லையே, அங்க திருவிக்கிரமன் தானே எழுதியிருக்காருன்னு நினைக்க வேண்டாம். திருவிக்கிரமன் வேறு இல்லை, ஆயனார் வேறு இல்லை, கண்ணன் வேறு இல்லை என்றுதான் நம்முடைய பெரியவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டாள் கூட கண்ணனை எழுப்பும் பொழுது அம்பரமுடர் தோங்கி உள கலந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திரா என்று கண்ணனை எழுப்ப வந்தவள் திருவிக்கிரமனுடைய பெயரை சொல்லி எழுப்பினாள். ஆக திருவிக்கிரமாவதாரம் வேறு இல்லை, கிருஷ்ணாவதாரம் வேறு இல்லை என்ற அளவுக்கு ஒரு ஐக்கியம், எல்லாம் வடிவிலே அந்த ஒற்றுமை, அந்த விஷயங்கள்லாம் திருப்பா வியாக்கியானத்திலே பார்க்கிறோம். ஆக அவர் கோவலுள் மாமலரால் தன்னோடும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவன் என இந்த விஷயத்தை உட்கொண்டுதான் இப்படி அருளி செய்திருக்கிறார் அமுதனார். ஆக பேயாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை எடுத்து பார்த்தோமானால் பரத்வம் என்ன, இந்த திருவிக்கிரமாவதாரத்தை அவர் பறக்க பேசியிருக்கிறார், கிருஷ்ணாவதாரத்தையும் பறக்க பேசியிருக்கிறார். இந்த ரெண்டும் சேர்ந்து எந்த இடத்துல இருக்கிறதுன்னா அது திருக்கோவலூர்ல. அவர் முதல் முதலில் அவர் மயர்வரம் அருள பெற்றது, மயர்வர மதிலனம் அவர் அருள பெற்றது எந்த ஊரிலேன்னா அந்த திருக்கோவலூரிலே தான். அந்த ஆயனார் தான் அவருக்கு அனுகிரகம் பண்ணார். அதனால அவரையும் அவர் பல பாசுரங்களிலே பாடியிருக்கிறார் என்னும் கூட நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட பேயாழ்வாருடைய அனுபவம், குறிப்பாக ஒரு விஷயம் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும், திருவல்லிக்கேணியில் எழுந்தொழிக்கக்கூடிய பேயாழ்வார் கோவிலுக்கு வெளியிலே பேயாழ்வார் கோவில் தெரு என்று ஒரு இடம் இருக்கிறது. அங்கே தனியாக பேயாழ்வார் சந்நிதி இருக்கிறது. அந்த சந்நிதியிலே பேயாழ்வாரோடு கூட எப்போதும் எழுந்தொழிப்பது யார் என்று பார்த்தால் அங்கே ஒரு கண்ணன் எழுந்தொழிக்கிறார். ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு அந்த கண்ணனுக்கு விசேஷமான திருமஞ்சனங்கள் எல்லாம் கோஷ்டியெல்லாம் நடக்கிறது. அங்கே எப்போவுமே கண்ணனோடு சேர்ந்தே இருக்கிறார் திருவல்லிக்கேணியிலே. ஒன்று அந்த கண்ணனோடு இருப்பார், விசேஷ காலங்கள் சாத்து முறை அத்தியானோசன் வந்தா இந்த கண்ணனோடு வந்துடுவார், பார்த்தசாரதியோடு வந்துடுவார். எப்போவுமே அவருக்கு அந்த கிருஷ்ண சம்பந்தம், கிருஷ்ண விஸ்லேஷம் என்பது திருவல்லிக்கேணியில் அவருக்கு கிடையவே கிடையாது. எப்போவுமே கண்ணனோடு சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒரு சன்னிவேசத்தில் எழுந்தொழிக்கவர் பேயாழ்வார். அப்படிப்பட்ட பேயாழ்வாருடைய அனுபவத்தை, அவர் பண்ணியிருக்கக்கூடிய கிருஷ்ணானுபவத்தை நாம் ஒருவாறு அனுபவித்தோம். பேயாழ்வார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.